நெல்லிக்காய் விட்டமின் சி அவ்வளவு சிறப்பானது. விட்டமின் சி மட்டும் கிடையாது, ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். நமக்கு எதுக்கு ஆரஞ்சு? அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி மஞ்சள் மஞ்சளா அடுக்கி வச்சிருக்கா, நம்ம போய் அது ஒரு கிலோ கொடுங்க, இது ரெண்டு கிலோ கொடுங்க, 150 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போறோம். ஆனா கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காய அதுல ஒரு ஐயா என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையில ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அது கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல, முதுமையில இயல்பா நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். அதுக்கு பேர் ஆங்கிலத்துல இம்யூனோசெனன்ஸ் அப்படிம்பாங்க. இம்யூனோசெனசன்ஸ் குறையி, அதுதான் இன்னைக்கு கரோனால வந்து வயசானவங்களுக்கு நோய் வருவதற்கான அடிப்படையான காரணம். அவங்களுடைய ப்ரொக்ரெசிவ் ரிட்ரகடேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் தான். அந்த ப்ரொக்ரெசிவ் டிக்ரடேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டத்துக்கு தான் அந்த இம்யூனோசெனன்ஸ்ங்கிறாங்க. அந்த இம்யூனோசெனன்ஸ் குறைவை சரி பண்ணுவதற்கான ஒரு விஷயம் நெல்லிக்காய். அப்ப நெல்லிக்காயை நம்ம காலையில ஒரு டீயா இன்னையில இருந்தே குடிப்போமே, ஒன்னு டீ போட்டு குடிக்கலாம், இல்ல சார் எடுத்து அந்த நெல்லிக்காய் சாறை காலையில 11 மணிக்கு எடுக்கலாம், இல்ல நெல்லிக்காயை நல்லா சவைச்சு, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கு, அதை வாயில நல்லா சவைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர் குடிச்சா ஒரு இனிப்பு வரும். ஏ உனக்கு இன்னைக்குதா எனக்கு இன்னைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து அதுல வரக்கூடிய இனிப்பில் மகிழ்ந்த பள்ளி காலங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடிக்கிறோம், எத்தனை பிள்ளைங்க வீட்டுல நெல்லிக்காய் சாப்பிடுது. நண்பர்களே, நம் ஊர்ல நம்ம அருகாமையில அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நமக்கு இருக்கு, அவற்றை பானத்தை அந்த பானமா எடுத்துக்கொள்வோம். எதுக்கு வெளிநாட்டுல இருந்து சௌரவ் கம்பளி சொல்லிட்டாங்க, விராட் கோலி சொல்லிட்டாரு, தோனி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் வீரர்களும் சினிமாக்காரர்களும் அவர்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அந்த பணத்தை போய் நம்ம எதுக்கு குடிக்கணும்? காலை உணவா நீங்க தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நேரங்கள்ல வாரத்துக்கு 3 நாளாவது இது மாதிரியான ஒரு மூலிகை பணம், 100 கிராம் வீட்டுல கரிசலாங்கண்ணி பொடி, 100 கிராம் வந்து ஒரு நெல்லிக்காய் பொடி, 100 கிராம் வந்து ஒரு இந்த ஏதாவது ஒரு முசுமுசுக்க பொடி, இது மாதிரி வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. உங்க அருகாமையில இருக்கிற சித்த மருத்துவ கடைகள்ல இல்ல வைத்தியர்கள்ட்ட இல்ல நீங்களே ஒரு வயக்காட்டுல போனீங்கன்னா கரிசலாங்கண்ணியை பறிச்சுக்க முடியும், இந்த சீசன்ல நெல்லிக்காய் கிடைக்கும். எடுத்து வைத்து அதை நாம் பயன்படுத்துறது, தினம் தினம் அதை எடுக்கிறதுல அதுல கிடைக்கிற உடலினுடைய வலு வேற எங்கேயும் கிடைக்காது.